Welcome friends, in the video la neenga paaka poradhu Prestige mixer la varakoodiya inda type clamp vandu nama eppadi easy ah maatalam apdigiradha patti inda video la paaka porom. Idhukku thevanadhu pathingana oru plastic pipe PVC pipe thevapadudhu, drilling machine, emery set thevapadudhu. Ippo அந்த கம்ப்ளைண்டான மிக்சியை வந்து இப்போ கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு, நல்லா தேஞ்சிருக்கு. இப்போ அது புஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சிருச்சு, கிளாம்பும் சேர்த்து தான் மாற்ற வேண்டியிருக்கு, அந்தளவுக்கு கிளாம்பும் சேர்ந்து போயிருச்சு. இப்போ புஷ்ஷு தேஞ்சதுனால புஷ்ஷு ஓடுற இடத்துல நல்லா தடை விழுந்துருச்சு. இதில் தடை விழுந்ததுனால மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு வர வந்து இருக்குது. இந்த ஸ்டெப்பை கரைச்சா மட்டும்தான் நாம் புதுசாக வாங்கியிருக்க புஷ்ஷு உள்ளே போகும். அதனால் இப்போது அந்த ஸ்டெப்பை கரைக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமரி சீட்டு, அதுவும் நீங்கள் நைஸ் எமரி வாங்கிக்கோங்க, ரஃப் எமரி வேண்டாம், இந்த மாதிரி நம்பர் உள்ள எமரி சீட்டு வாங்கிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்த எமரி சீட்டை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. எதுக்காக அப்படி மடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி தான் அதை வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஹீட் டெவலப் ஆகும் அப்படின்னு பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் டபுளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த எம்எஸ் சீட்டுக்கு மேலே ஒரு சின்ன காட்டன் துணியை வச்சு அதை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சாலும் பரவாயில்ல. இப்போ நான் நல்லா மாட்டிட்டேன். மாட்டும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா காம்பரேட்டர் மேலே வந்து ட்ரில்லிங் மிஷினுடைய செக்கு மாட்டிடக்கூடாது, அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு இதுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போது எந்த இடத்துல ஸ்டெப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நல்ல ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் தேய்க்கணும். இப்போது புஷ்ஷை வந்து போட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு உள்ளே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு தேஞ்சிருக்கு. இப்போ புஷ்ஷை போட்டு பார்த்தா புஷ்ஷு வந்து உள்ளே போகலை, இன்னும் தேய்க்கணும், இன்னும் கொஞ்சம் தேய்க்க வேண்டியிருக்குது. முதல்ல தேய்ச்ச இடத்துலையே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து தட்டி விட்டோம்னா நம்ம வாங்கியிருக்க புஷ்ஷு போகும். புஷ்ஷு வந்து கொஞ்சம் டைட்டான புஷ்ஷாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் அந்த ஸ்டெப் இருக்கிற பகுதி நல்ல ஓரளவுக்கு தேய்ச்சிட்டோம். இதுக்கு மேலே அதை தேய்க்க வேண்டாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு வந்து ஓரளவுக்கு டைட்டாக இறங்குற மாதிரி இறங்குது. இப்போ அதை நடு சென்ட்ரு பகுதிக்கு கொண்டு வரணும். வெறுமனையாக புஷ்ஷை பிடித்தோம் அப்படின்னா கைக்கு ஹீட்டு வந்து பிடிக்க முடியாது. இப்போ அதுக்காக ஒரு கிரிப் லேயரில் அதை மாட்டிக்கிட்டேன். அந்த சென்ட்ரு பகுதி டைட்டாக இருக்கும், அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுப்பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் வச்சுக்கிட்டு லேசாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடணும். அந்த எந்த இடத்துல ஸ்டெப் இருக்கோ அந்த இடத்துலையே வச்சு நீங்கள் வந்து மிஸ் புஷ்ஷை வச்சு ஓட்டக்கூடாது. ஓட்டினீங்கன்னா அது கூட கொஞ்சம் தேஞ்சிரும். நீங்கள் கொண்டு வர வேண்டியது ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே கொண்டு வந்து சென்ட்ரு பகுதிக்கு வரும்போது கொஞ்சம் வேகமாக உள்ளே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா நடுப்பகுதி ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிரும். இப்போ இழுக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு ஸ்டெப்பு இருந்துச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போது பழைய புஷ்ஷையும் அப்படி அந்த கிளாம்ப் பழைய கிளாம்பையும் நம்ம ரூம் அப்படிலாம் இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்குருவில் வச்சு தட்டினாலே அது வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாஃப்ட்டை வச்சு முதல் புஷ்ஷை வெளியே தட்டிடுங்க. தட்டினீங்கன்னா புஷ்ஷு வந்து ஈஸியாக வெளியே போயிடும். அந்த புஷ்ஷுக்கு புஷ்ஷை விட கொஞ்சம் பெரிய சாஃப்ட் வச்சு தட்டினீங்கன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறவு ஒரு ஸ்க்ரூடைவர் ஒன்று வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு புஷ்ஷுக்கும் அந்த கவருக்கும் கிளாம்புக்கும் இடப்பட்ட பகுதியில் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கிராஸாக வச்சுக்கிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த கிளாம்பு வந்து கீழே விழுந்துடும், பழைய கிளாம்பு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புஷ்ஷை கவரில் வச்சு மாட்டிடலாம். புஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தான் அதை ஸ்பாஞ்சு அதை வந்து புஷ்ஷை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி உள்ள வச்சு நல்ல சின்ன ஸ்க்ரூடைவரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம தான் முக்கியம். அதை சுற்றி போடக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் போடுங்க. சாஃப்டில் போடுறது தேங்காய் போடுங்க. இப்போ புது கிளாம்பு அது மேலே நான் வச்சுட்டேன். இப்போது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூட்ரைவரை எது தட்டக்கூடாது, தட்டினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில கிளாம்பு டேமேஜ் ஆகிரும். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பிவிசி பைப்பு, வாட்டர் பைப்பு 3/4 இன்ச் பைப்பு,
இந்த பைப்பில் ஒரு சின்ன பீஸ் நம்ம வெட்டிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம தட்ட போகிறோம். வெட்டிட்டு அந்த சாஃப்டோடைய நீங்கள் வச்சுருக்க பைப்போடைய முனையை வந்து லேசாக வந்து தேய்ச்சி விட்டுக்கணும் எமர்சிட்டை வச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன துண்டு வெட்டிக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிளாம்பில் கரெக்டாக கிளாம்புடைய அவுட்ரு கரெக்டாக பிடிக்கும். இதில் இப்போ நான் உங்களை வச்சு காமிக்கும் பாருங்கள், பாருங்கள் கரெக்டாக இந்த அவுட்டரில் கரெக்டாக பிடிக்கும். இப்போ அப்படி சென்டரை வச்சுட்டு நீங்கள் சுற்றி வச்சு தட்டினீங்கன்னா அதை ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போயிடும். தட்டும் போது கரெக்டாக சென்டர் வச்சு தட்டுங்க. அளவுக்கு கரெக்டாக லாக் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சென்டர் பகுதி வரும்போது ஃப்ரீயாக இருக்கும். நம்ம தேய்க்கிறது அந்த கண்டிஷனில் தான் நம்ம தேய்க்கணும். இப்போ சுற்றி போடக்கூடியது இஞ்சி நாயில், சாஃப்டில் போடக்கூடியது தேங்காய் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.